Manase, relax please. Tension, tension. நரம்புகள் விம்மி புடைக்கும் அளவிற்கு சில நிகழ்ச்சிகள் நம்மை டென்ஷனாக்கி விடுகின்றன. பல சமயத்தில் படபடப்பு உச்சகட்டத்திற்கு போய் கைகாலெல்லாம் உதற ஆரம்பித்து விடுகின்றன. இன்னும் சில சமயம் இரண்டடி தள்ளி நிற்பவனுக்கு கூட கேட்கும் அளவிற்கு நம் இதயம் வேகமாக துடிக்கிறது. ஏதோ இனம் புரியாத கவலை கடலுக்குள் மூழ்குவது போன்ற பீதி நம் நெஞ்சை கவ்விக்கொள்கிறது. எல்லாவற்றிற்கும் காரணம் டென்ஷன். பல சமயங்களில் நாம் டென்ஷனாவதே தேவையில்லாத விஷயங்களால் தான். உதாரணத்துக்கு ஒரு சம்பவம். பேராசிரியர் ஒருவர் மாற்றலாகி வேறு ஊரில் இருக்கும் கல்லூரிக்கு போகிறார். அவரை வழி அனுப்புவதற்காக அவருடன் பணிபுரியும் 4 பேராசிரியர்களும் ரயில் நிலையத்திற்கு வந்திருக்கிறார்கள். ரயில் புறப்பட கொஞ்ச நேரம் இருக்க பேராசிரியர்கள் பிளாட்பாரத்தில் நின்று ஜாலியாக பேச ஆரம்பிக்கிறார்கள். பேச்சு சுவாரஸ்யத்தில் ரயில் நகர ஆரம்பித்து விட்டதையும் அவர்கள் கவனிக்கவில்லை. சடாரண படபடப்பு வந்து விடுகிறது. எந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஏறினாலும் பரவாயில்லை, அடுத்த ஸ்டேஷனில் சரியான கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துவிடலாம் என்று நெரிசலில் முட்டி மோதி 4 பேராசிரியர்கள் எப்படியோ ரயில் ஏறிவிட்டார்கள். ஆனால் கையில் பெட்டி படுக்கையுடன் இருந்த ஒரு பேராசிரியரால் மட்டும் ரயில் ஏற முடியவில்லை. அவரை பார்த்து பரிதாபப்பட்ட போர்ட்டர் ஒருவர், கவலைப்படாதீர்கள், 10 நிமிடத்தில் இன்னும் ஒரு ரயில் இருக்கிறது, அதிலே நீங்கள் போய்விடலாம் என்று ஆறுதல் வார்த்தைகள் சொல்கிறார். அதற்கு அந்த பேராசிரியர், அடுத்த 10 நிமிடத்தில் இன்னொரு ரயில் இருப்பது எனக்கு தெரியும், ஆனால் என்னை பற்றி கவலைப்படவில்லை, என் சக பேராசிரியர்களை நினைத்தால்தான் கவலையாக இருக்கிறது. காரணம், அவர்கள் என்னை வழி அனுப்ப வந்தவர்கள், ஆனால் இங்கே ஏற்பட்ட அமளிதுமையில் அவர்கள் ரயிலில் ஏறிவிட்டார்கள் என்றார். இப்படித்தான் படபடப்பும் டென்ஷனும் சாதாரண விஷயங்களை கூட நம் கண்ணிலிருந்து மறைத்து விடுகின்றன. நாம் பதட்டத்தில் இருக்கும்போது எத்தனை கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்தாலும் சரி, ஆனால் அதில் ஏற்படும் பலன் பெரும்பாலும் பூஜ்ஜியமாகத்தான் இருக்கும். ஒரு சமயம் 4 குடிகாரர்கள் ஒன்றாக மது அருந்த போனார்கள். போதை தலைக்கேறும் வரை மட்டும் குடித்த அவர்கள் வீட்டிற்கு திரும்புவதற்காக புறப்பட்ட நேரத்தில் நன்றாக இருட்டிவிட்டது. ஆற்றை கடந்துதான் மறுகரைக்கு போக வேண்டும். எனவே பரிசல்காரனை தேடினார்கள். அவனை காணவில்லை, ஆனால் பரிசில் மட்டும் இருந்தது. பரிசலை தாங்களே ஓட்டி சென்று விடலாம் என்ற நம்பிக்கையில் பரிசலில் ஏறி உட்கார்ந்து துடுப்பு போட ஆரம்பித்தார்கள். 1 மணி நேரம் ஆனது, 2 மணி நேரம் ஆனது, 3 மணி நேரமும் ஆனது, ஆனால் மறுகரை மட்டும் வரவே இல்லை. அதற்குள் மெல்ல பொழுதும் விடிந்தது. போதையும் மெல்ல தெளிய அப்போதுதான் கரையில் இருக்கும் மரத்தில் பரசில் கட்டப்பட்டதை அவர்கள் பார்த்தார்கள். குடிகாரர்கள் கண்களை போதையும் இருட்டும் மறைத்தது போல பதட்டம் நம்முடைய கண்களை பல சமயம் உண்மையையும் நிதர்சனத்தையும் பார்க்க விடாமல் மறைத்து விடுகிறது. புத்த மதத்தின் ஒரு பிரிவாக விளங்கும் தென் இலக்கியத்தில் உள்ள ஒரு கதை இது. ஓர் அரசர் தன் நாட்டிற்கு முதலமைச்சர் ஒருவரை தேர்ந்தெடுக்க நினைத்தார். சமதகுதி பெற்ற 4 பேர் அவரது அமைச்சரவையில் இருந்ததால் ஏதாவது ஒரு பரீட்சை வைத்து அந்த 4 ஒருவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க முடிவெடுத்தார். ஒரு நாள் அந்த 4 அழைத்து, என்னிடம் ஒரு பூட்டு இருக்கிறது, கணித முறைப்படி வடிவமைக்கப்பட்ட அந்த விஞ்ஞான பூட்டை திறக்க நாளை காலை நீங்கள் 4 வர வேண்டும், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்படும், யார் இந்த பூட்டை குறைவான நேரத்தில் திறக்கிறாரோ அவரே இந்த நாட்டின் முதலமைச்சர் என்று அறிவித்தார். முதலமைச்சராக வேண்டும் என்ற ஆசையில் அன்று இரவு முழுவதும் விடிய விடிய பூட்டு பற்றிய ஓலைச்சுவடிகளையும் கணிதம் பற்றிய எல்லா குறிப்புகளையும் அந்த அமைச்சர்கள் தேடினார்கள். எதுவும் கிடைக்கவில்லை. அந்த 4 ஒருவர் மட்டும் ஒரு சில ஓலைச்சுவடிகளை புரட்டிவிட்டு தூங்கப் போய்விட்டார். மறுநாள் அரசரவையில், கணித தந்திரத்தால் மட்டுமே திறக்கக்கூடிய பூட்டை அரசரின் முன் சேவகர்கள் தூக்கி கொண்டு வந்து வைத்தார்கள். எதிரே அரசர் வீற்றிருந்தார். பூட்டின் பிரம்மாண்டம் எல்லோரின் படபடப்பையும் இன்னும் அதிகரித்தது. கையோடு எடுத்து வந்த ஓலைச்சுவடிகளை அவர்கள் முன்னும் பின்னும் புரட்டி பார்த்தார்கள். ஆனால் கணித பூட்டை திறக்கும் வழி மட்டும் அவர்களுக்கு புலப்படவில்லை.
தோல்வியை ஒப்புக்கொண்டார்கள். இரவிலே நன்றாக தூங்கிய அந்த ஓர் அமைச்சர் கடைசியாக எழுந்து வந்தார். அவர் பூட்டின் அருகில் வந்து பார்த்தார். என்ன ஆச்சரியம், பூட்டு பூட்டப்படவே இல்லை. சாவியே இல்லாமல், சூத்திரமே இல்லாமல் அவர் அந்த பூட்டை எளிதாக திறக்க அரசர் அவரையே முதலமைச்சர் என அறிவித்தார். பிரச்சனையை தீர்க்க வேண்டுமானால் முதலில் பிரச்சனையை புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனையை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் மனம் பதட்டமில்லாமல் சமநிலையில் இருக்க வேண்டும்.